சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு காலையில. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா அழகான ஒரு வார்த்தையை கொடுத்தாரு கர்த்தர். அந்த வார்த்தை பாருங்க, ஏசையா 27 முதல் வசனங்க. அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய மகிமையான வல்லமையான ஸ்ட்ராங்கான, அப்படி நிறைய வார்த்தை நம்ம போட்டுக்கலாம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹார்ட் கிரேட் அண்ட் ஸ்ட்ராங் ஸ்வார்ட் வில் பனிஷ் லிவியாதான். அப்படின்னா இப்ப நீங்க 27 ஏசையா 27 நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. நான் இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கிறேன், உங்களுக்காக நான் தமிழ்ல எடுத்து வாசிக்கிறேன். அந்த வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, உன்னை இதுவரையும் டிஸ்டர்ப் பண்ண ஒரு சர்ப ஆவி ஒன்னு இருந்தது, அந்த சர்ப ஆவிய நான் எப்படி வெட்டுவேன், ஆண்டவர் வெட்ட போறாங்க அந்த ஆவிய, அந்த அசுத்த ஆவிகளை உங்க வாழ்க்கையில இருந்து அடியோட வெட்டி எடுக்க போறார். அந்த வசனத்தை பாருங்க, அக்காலத்தில் கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, பாருங்க ரொம்ப வருஷமா டிராக் பண்ணி டிராக் பண்ணி டிராக் பண்ணி உங்களை இழுத்துட்டு வருதே ஒழிய உங்களை இன்னும் உங்களுடைய லட்சியத்துல போய் கொண்டு வந்து நிக்க முடியல அப்படின்னா அது உங்க பிரச்சனை கிடையாது. உங்களை இதுவரையும் ஒரு சின்ன ஒரு பிசாசனுடைய போராட்டங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கு. ஆனா இப்ப கர்த்தர் என்ன பண்ண போறாரா, நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்பத்தை, பாருங்க நீங்க சரியாதான் பிளான் பண்ணுவீங்க, ஆனா நீங்க நினைச்ச மாதிரி நடக்காது. இதுவரை நிறைய பேர் நல்லா பக்காவா பிளான் பண்ணிருப்பீங்க, ஆனா எல்லாமே ஏடா கூடமா முடிஞ்சிருக்கும், ஏதோ ஒன்னு ரெண்டு மட்டும் சரியா முடிஞ்சிருக்கும், ஆனா உங்களுக்கு திருப்தி இருந்திருக்க. ஆனா இப்ப கர்த்தர் என்ன பண்ண போறாராம், கோணலாக்குன அந்த ஆவிய, நீண்ட நாள் உங்களை காக்க வச்ச அந்த ஆவிய பாருங்க, மிக பெரியதும் பலத்ததுமான தமது பட்டயத்தினால், யார் பட்டயத்தை, உங்க பட்டயத்தினால் அல்ல, டாடி சொல்றாரு அவருடைய பட்டயத்தினால் தண்டிப்பார். நல்லா ஒரு ஆமீன் சொல்லிடுங்க இந்த வார்த்தைக்கு. அவர் தண்டிக்க போகிறாருங்க உங்களுக்கு விரோதமா வந்த அந்த அசுத்த ஆவிகளை, அந்த சூனியத்தை, அந்த செய்வினைய, எதுவா வேணாலும் இருக்கட்டும், நீங்க எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களா வேணாலும் இருங்க, உங்களுக்கு நான் நேம் சொல்றேன், அவர் அப்பா நீங்க கூப்பிட்டீங்கன்னா நீங்க அவருடைய புள்ள, உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்வார். அவ்வளவுதான். இன்னைக்கு அப்புறம் ரெண்டு விஷயத்த கர்த்தர் உங்க வாழ்க்கையில எடுக்க போறார். நம்பர் ஒன், ட்விஸ்ட் அண்ட் டர்ன், அதை கர்த்தர் எடுப்பாரு. நம்பர் டூ, லாங் டிசப்பாயின்மெண்ட், ரொம்ப வருஷமா நான் ஏமாந்துட்டே இருக்கேன், அது முதல்ல மாறும். ரெண்டாவது, நான் பிளான் பண்ண மாதிரி நடக்கலையா, கோணலானவைகளாவே இருந்ததா, அதை மாத்துவார் கர்த்தர். பாருங்க எப்படி பாத்துறாரா, மிக பெரியதும், கர்த்தருடைய மிக மிக பெரிய வல்லமையை பயன்படுத்த போறாரு நம்பர் ஒன்னு. ரெண்டாவது, பலத்ததுமான ஸ்ட்ராங், அவருடைய மொத்த ஸ்ட்ரென்த்தையும் பயன்படுத்த போறாரு. இப்ப இந்த டேபிளை தூக்கணும்னா என்னால ஈஸியா தூக்கிட முடியும், ஆனா ஒரு வயசு குழந்தைனால அதை தூக்க முடியாது. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு வயசு குழந்தை மாதிரி இருக்கலாம், ஆனா கர்த்தர் இப்ப என்ன பண்ண போறாரு, உங்க முன்னாடி இருக்கிற இந்த தடைய கர்த்தர் அவருடைய ஒரு கையினால், அவருடைய மொத்த பலத்தினால் இப்படி தூக்கி அதை உங்க பக்கத்துல இருந்து எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய விசாலமான வழியை உண்டு பண்ண போறாரு. அது பாருங்க, மிக பெரியதும் பலத்ததுமான தமது பட்டயத்தினால். இப்ப ஒரு வயசு குழந்தை வந்து இப்படி அடிச்சா இந்த கண்ணாடி உடையாது, ஆனா இதை இப்ப நான் அடிச்சதும் உடையும். உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனை நீங்க எவ்வளவோ அடிச்சு பாத்துட்டீங்க, உடையல. அதனால இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, நான் வரம்பா உன் சார்பில், உனக்கு முன்பாக நான் அதை வந்து உடைக்கிறேன், நான் உனக்கு வெற்றி தரேன், நீ திடமா இரு, சோர்ந்து போகாது அப்படின்னு கர்த்தர் காலில் உங்ககிட்ட பேசுறாரு. பாருங்க, பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்பத்தை கொன்று போடுவார். ஏன் தெரியுமா அந்த வார்த்தை, சமுத்திரத்தில் கண்ணுக்கு தெரியாம ஆழமா சொல்றதா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது உங்க மனசுக்குள்ள, உங்க வாழ்க்கையிலேயே திடீர்னு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு ஆவி. சில நேரத்துல உங்களை ஆக்சிடென்ட் பண்ண வைக்கும், சில நேரத்துல வீட்டுல சண்டையை கொண்டு வரும், சில நேரத்துல வர பணம் கையில தங்கவே தங்காது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பிரிட் உங்களை வந்து பிடிச்சி சமுத்திரத்தில் இருக்கிறது, அதாவது ஆழத்துல இருக்கிறது. உங்ககிட்ட ஆவி இருக்குதுன்னே தெரியாது, நீங்க பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருப்பீங்க, ஊழியம் பண்ணலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு பிசாசனுடைய தன்மை நமக்குள்ள இருந்திருக்கலாம் இருக்கலாம் அப்படின்றத கர்த்தர் என்ன பண்றாரு, நான் வெட்டி எடுக்க போகிறேன். பாருங்க, அப்பெண்டிக்ஸ் வளருது இல்ல, உங்க உடம்புல அப்பெண்டிக்ஸ் வளருது உங்களுக்கே தெரியாது, ஃபைனல் ஸ்டேஜ்ல பர்ஸ்ட் ஆகும் போது தான் தெரியும், பயங்கரமா வலி எடுக்கும், உள்ளுக்குள்ளான ஒரு கட்டி வளர்ந்துட்டு. அதே மாதிரிதான் நல்ல பரிசுத்தவான், நல்ல ஊழியக்காரன், நல்ல அபிஷேகம் எல்லாமே உண்டு, ஆனா எங்கேயோ ஏதோ ஒரு ஆவி அவனை ஒட்டி அவனை வெறுமையாக்கி அவனை உடச்சி அவனை நாசமாக்கிட்டே இருக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, வெட்ட போறான், தண்டிக்க போகிறானா. அது மட்டும் இல்லாம அழகா போட்டிருக்கிறாரு, சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்பத்தை கொன்று போடுவார். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில கிரிய செஞ்ச அசுத்த ஆவிகள், சர்ப ஆவிகள், கெட்ட கிரியைகள் கொன்று போடப்படும். திடமா நீங்க இருக்கலாம், தைரியமா இருக்கலாம், பயப்பட வேணாம். See you again tomorrow. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் அவருடைய மிகப்பெரிய பலத்த வல்லமைய கர்த்தர் பயன்படுத்த போறாரு.
சோர்ந்து போவாதீங்க, பிளீஸ் சோர்ந்து போவாதீங்க. இந்த முகத்தை கொஞ்சம் மாத்துங்க. எனக்கு கர்த்தர் இருக்கிறாருன்ற நம்பிக்கையோட நில்லுங்க. கர்த்தர் ஜெயிக்க வைப்பாரு, தோக்கெல்லாம் விட மாட்டாரு. இவ்வளவு தூரம் உங்களை கூட்டிட்டு வந்தது அப்படியே நட்டாத்துல டம்மாலும் கீழே விடுறதுக்கு இல்ல. உங்களை தூக்கி நிறுத்த, ராஜாக்களோட உட்கார வைக்க, பிரபுக்களோட உட்கார வைக்க, பிரதான ஸ்தானத்துல உட்கார வைக்கத்தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கம் திட்டம் பெரியது. அதற்கு இடரலாய் வருகிற சர்பாவி சூனியம் செய்வின, இல்ல உங்க அம்மா அப்பா உங்க அண்ணன் தம்பி சொந்த பந்தம் யாராவது உங்களை சபிச்சிருப்பாங்க, இல்லாம உருப்படவே மாட்டடான்னு சொல்லிருப்பாங்க, எல்லாத்தையும் கர்த்தர் அழித்து தண்டித்து கொன்று போடுவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.